அன்பான அருள் தேடல் டிவி நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பும் அவற்றினுடைய பரவுதலும் அதிகமாக இருக்கின்ற இந்த கால சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள், நலமோடு இருப்பீர்கள் என நம்புகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களிலும் திருவிழாக்கள் தடைபட்டிருக்கிறது. திருவழிபாடுகளை நம்மால் சரியாக செய்ய முடியவில்லை. ஆலயங்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிறது. மிகுந்த மன வருத்தத்திற்குள் நாம் எல்லோரும் உள்ளாகி இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பொருளாதார நெருக்கடிகளும் சுமைகளும் நமக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஒரு ஆன்மீக தயாரிப்பினை செய்வதற்காக அன்னை மரியாளுக்கு விழா எடுக்கின்றோம். ஆம், அன்பிற்குரியவர்களே, இந்த நாட்களில் பாத யாத்திரையாக வேலை நகருக்கு ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஏராளமான பக்தர்கள், லட்சாதிபதி லட்ச மக்கள் போய்கொண்டிருப்பார்கள். ஆனாலும் அந்த சூழல் இன்றைக்கு இல்லை. அவ்வாறு கூட சென்னையில் பெசன் நகரில் இருக்கின்ற ஆரோக்கிய அன்னையினுடைய அருட்தலத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து அங்கு பொருத்தனைகளை நிறைவேற்றுவதையும் நாம் காணுகிறோம். ஆனால் இந்த நாட்களில் அது செய்ய முடியாத ஒரு தவிப்பு நமக்குள் இருக்கிறது. இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு சிறிய முயற்சியை அருள் தேடல் டிவி முன்னெடுக்கிறது. அன்பிற்குரியவர்களே, நமக்கு அன்னை மரியாளை பற்றிய பல சந்தேகங்கள் இருக்கிறது. அவற்றை பற்றிய சரியான புரிதல்கள் நமக்கு வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். இதற்காக பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து 10 நாட்கள் நவநாளும் திருவிழாவும் கொண்டாட இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதற்காக உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. முதல் நாள் கருத்தாக பாத யாத்திரை பக்தி முயற்சியும் அன்னை மரியாளுடைய ஆசிர்வாதமும் என்கிற தலைப்பில் நாம் சிந்தித்து தியானித்து திருப்பலி நிறைவேற்ற இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அந்த நாளிலும் கூட நாம் ஏன் அன்னைக்கு கொடி ஏற்றுகிறோம்? அன்னை மரியாளுக்கு ஏன் நாம் திருவிழாவை எடுக்கிறோம்? பாத யாத்திரையாக பல பக்தர்கள் போகிறார்களே, அவர்களுடைய வாழ்வில் வருகிற மாற்றங்கள் என்ன என்பது பற்றி எல்லாம் தியானிக்க இருக்கிறோம், சிந்திக்க இருக்கிறோம். இவற்றை நீங்கள் விருப்பப்பட்ட முறையிலே கருத்துக்களாகவோ செய்திகளாகவோ நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த காணொளியினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கின்ற கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் உங்களுடைய தகவல்களை தரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இவற்றின் மூலமாகவும் உங்களுடைய தகவல்களை, செய்திகளை, கருத்துக்களை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்காக என்றென்றும் ஜெபிக்கவும். இந்த நாட்களினுடைய நிலை மாறி இயல்பு வாழ்க்கை திரும்பக்கூடிய ஆசிரியரை அன்னை நமக்கு பெற்று தரும்படியாக அன்னையினுடைய பரிந்து பேசுதலை வேண்டி நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எனவே அன்பிற்கு பிரியமானவர்களே, அருள் தேடல் டிவிக்கு நீங்கள் கொடுத்து வருகிற மாபெரும் ஒத்துழைப்புக்கு, ஆதரவுக்கு தொடர்ந்து நாங்கள் நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உங்களோடு என்றும் இணைந்து கரம் கோர்க்கின்ற உங்கள் அன்பு சகோதரன் மனுவேல், நன்றி.